Votisali. It's my confidence. Votisali and Rafael. Shirts and trousers. Bro, விஷயம் தெரியுமா? சொல்லுங்க bro. கண்ணசை கண்ணிசைக்கும் அது பேர் என்ன? கண்ணசைக்கும் கண்ணசைக்கும் நேரத்தில் கண்ணிமைக்கும் கண்ணிமைக்கும் பார்த்தீங்களா? கண்ணிமைக்கும் நேரத்தில் வந்து நிறைய விஷயங்களை மாத்திடுறாங்களா தமிழ்நாட்டில்? அப்படியா? ஒரு ஹிந்து பேரில் இருந்த ஒரு ஊர் பேரையே வந்து தமிழகத்தில் குறிப்பாக இந்த சமீப காலங்களில் பேரை மாற்றி பரக்கத்தாபாத் அப்படின்னு பேரை மாற்றிட்டீங்க, இது அடுக்குமா? இப்படித்தான் இஸ்லாமிய பெயர்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்துக்களே, இந்து சொந்தங்களே, எழுந்திரியுங்கள், தூக்கத்திலிருந்து எழுந்திரியுங்கள், கனவு கண்டது போதும் அப்படின்லாம் உருட்டி விட்டுட்டு இருந்தாங்க. வாட்ஸ்அப் டேட்டா மாதிரி இருக்கு. வாட்ஸ்அப் டேட்டா தான், ஆனால் வந்து போஸ்ட் ஃபோட்டோலாம் போட்டு இங்கே பாருங்க, அக்கங்குடின்னு தான் இருக்குது, அதை பாருங்க, அடவங்குடின்னு தான் இருக்குது, அந்த ஊர் பேரை பாருங்க, பரக்கத்தாபாத்னு பிராக்கெட்ல போட்டு கடைசியாக அடவங்குடியை பிராக்கெட்ல ஆக்கிட்டாங்க. இப்படித்தான் ஹிந்துவுடைய அடையாளத்தை வந்து பிராக்கெட்டுக்குள்ள சுருக்கி அப்படியே வெளியே அனுப்பிடுறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஊர் இருக்கு? மொத்தம் ஊர் நிறைய இருக்குங்க, எங்க மாவட்டத்துக்கே இருக்கும், தாலுகாலே நிறைய ஊர் பேர் இந்து ஊர் பேர் தானே இருக்கு. ஆமா, அப்புறம் என்ன? இல்லங்க, இந்த பேரும் மாத்தல, அப்புறம் தான் தேடி மாத்துறதுக்கு சொல்லல, அப்படி அவங்க இது பண்ணி பண்ணாலுமே சொல்லு. ரஜினி விஜய் படனால இந்த எதிர்பார்ப்பு இருக்கத்தான். ட்விட்டரில் வந்து கல்யாண் ராம் பிஜேபி அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், அவர் வந்து நிறைய பாப்புலரான நபர் தான், அவர் தான் அதை போட்டிருந்தாரா, அதனால சரி நம்மளும் போய் தேடி பார்ப்போம் அப்படின்னு தேடி பார்த்தா போஸ்ட் ஆஃபீஸ், போஸ்ட் ஆஃபீஸ் எதுக்கில வருது? மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்களே 613705 பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் பரக்கதாபாத் அப்படின்னு தான் தமிழ்லேயே எழுதியிருக்காங்க, இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்திலையும் அப்படி தான் எழுதியிருக்காங்க. சரி, இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா பிளாக் அது இதுன்னு பழைய பேரை தேடி பார்த்தா 2010 பரக்கதாபாத் தான் இருக்குது. ஓகே, அப்புறம் அந்த ஊர்லேயே போய் தேடி பார்த்தா அந்த பரக்கதாபாத்துங்கிற கிராமத்துல மொத்தம் 8 இருக்குது, அதுல 5 முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தான் இருக்காங்க, மிச்சம் இருக்க 3 தான் இந்துக்கள் இருக்காங்க. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அக்காலத்திலேயே பரக்கதாபாத்னு தான் பேரோட தான் அழைச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க, அது புனை பேரா இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 1951 அஞ்சல் துறையில முஸ்லீம் இருந்த அஞ்சலகத்துக்கு வந்து பரக்கதாபாத் அஞ்சலகம்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது 1951 அவங்களோட அதிகாரிகள் எல்லாரும் வந்து நெல்லை குற்றவியல் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராயிருக்காங்க. அந்த பல்லு புடுங்கிய விவகாரம், நிறைய காவல் நிலையங்களில் பல்லு புடுங்கிய விவகாரம் தொடர்பாக நியாயமா எப்பயுமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா சினிமாவை பார்த்தா கெட்டு போகிறாங்கம்பாங்க, ஆனால் பல்வீர் சிங் நடந்து கிட்டத்தட்ட 6 எனக்கு தெரிஞ்ச 6 மேலே ஆச்சு, இன்னும் சினிமாக்கள் அது வந்து ஃபாலோ பண்ணல. மீகாமன்ல மட்டும்தான் இந்த மாதிரி, மீகாமன் ஒரு 2-3 சீரீஸ்ல இந்த மாதிரி காட்சிகள் வரும். ஜோக்ஸ் அப்பாதுகவும்ல ஒரு போலீஸ் டெரர் போலீஸ், ஆமாம் டெரர் போலீஸாக இருப்பா. அப்படி பல்வீர் சிங் மாதிரியான நபர்களுக்கு முதலில் கொடுக்க வேண்டியது இந்த விசாரணை கமிஷனுக்கெல்லாம் தாண்டி ஒரு கவுன்சிலிங். சக மனிதரை இப்படித்தான் நடத்துவீங்களா? அவங்க தப்பு பண்ணியிருக்கட்டும், தப்பு பண்ணல, அக்யூஸ்டு, அவர் வந்து கொலை குற்றவாளி, யாராக இருந்தாலும் இப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட் அவசியமா? இந்த ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு ஆரம்பித்து அவரிடம் கேட்க வேண்டிய, அவருடைய பள்ளி பருவம்ல ஆரம்பித்து சைல்டுஹுட் டேஸில் ஆரம்பித்து அவருக்கு ஏதாவது ட்ராமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இந்நேரத்துக்காவது அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். இதுவே காலதாமதம் தான். இனியாவது இன்னொரு சம்பவம் பல்வீர் சிங் மாதிரி, பல்வீர் சிங் புகழ் பல்லு புடுங்குதல் மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு காவல்துறை உங்கள் நண்பர் தானே, நண்பருக்கு ஒரு கடிதம். என் நண்பர் இல்லை, நம்ம எல்லாருக்கும். இது ஆஜராகிறேன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம் வந்தது. அதாவது நீதிமன்றத்தில், ஆமா, இபிஎஸ் வந்து நாங்கள் நீதிமன்றத்தில் வந்து ஆஜராக விலக்கு கேட்டிருந்தோம். ஆமா, காலில் ஆணி சொல்லியிருந்தோம். ஆமா, காலில் ஆணி. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர், எனக்கு வந்து நீதிமன்றத்தில் பாதுகாப்பு இல்லை, ஒரு எதிர்கட்சி தலைவரான நான் வந்து ஆஜராக இங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி, நம்ம வேணா ஜெயம் மேடம் மாதிரி சேரோட வந்து கோர்ட்ல ஆஜராயிக்கலாம். அதான், அதுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க, அந்த கார்த்திகை பாலன் ஒருத்தரை நியமிச்சுட்டாங்க, அதுல மேல்முறையீடு ஒருத்தர் போயிருக்காரு, சாம் மேத்யூவா, மேத்யூ சாமியில யாரோ ஒருத்தவங்க, அதுல வந்து இப்ப 2 நீதிபதிகள் வந்து அதெல்லாம் விலக்குலாம் கொடுக்க முடியாது, அதெல்லாம் பாதுகாப்புலாம் நல்லா இருக்கு, நீங்க கோர்ட்டுக்கே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம்ங்கிறப்ப வந்து இன்னொரு டாபிக் சொல்லிடலாம். மகுவா மைத்ரா அவங்களுக்கு வந்து எங்க எம்எல்ஏ என்னங்க தப்பு இருக்குன்னு கேஸ் கொடுத்துருந்தாங்கல்ல, ஜனவரிக்கு ஒத்தி வச்சிருக்காங்களாம். ஜனவரிக்கு, ஓகே ஓகே. ஜனவரியில் நிறைய கேஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் கேஸ்லாம் ஜனவரியில் தான் வருது, இது ஜனவரியில் தான் வருது.
வேற விஷயங்கள் என்ன நடந்திருக்கு. ஜனவரியில இன்னும் சில மாசம் தான் இது வந்துரும். 2024 ஆமா ஆமா அது வந்துரும். ஆமா அது வேற இருக்குல்ல. அப்புறம் அப்பாவுக்கு மாதிரி பிசிக்கு மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் முடிஞ்சு எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட். அடுத்து என்ன புதிய வகை வைரஸ் பாதிப்பு? அது என்ன கொரோனாவா தெரியல. இந்த புதிய வகை வைரஸ்ங்கிறது எப்பயுமே இருந்துட்டே இருக்கும். போன வாரம் கேரளால ரொம்ப அதிகமாயிருச்சு அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுல டேட்டா எல்லாம் பார்த்தப்ப ஃபுல்லா ஒன்றும் அதிகமெல்லாம் ஆகல. ரொம்ப பயப்படாதீங்க, 3-4 நாள் சரியாயிடும். 4 நாள் வரும், கஞ்சியை குடிச்சு படுத்துங்க. 264 பரிசோதனைகள்லயே 8 பேருக்கு தான் வந்து அதை வந்து இதாயிருக்கு. 8 பேரு தான் வந்து மாசு சொல்லியிருக்காப்ல. கோர்ட்டு இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, வெள்ள நிவாரணத்தை வந்து ரொக்கமா கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்களா, அதை எதிர்த்து சிலர் வந்து வழக்கு தொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொக்கமாவே கொடுக்கலாம். இந்த மாதிரியான உதவிகள்லாம் வந்து உடனடியாக போய் சேரணும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றத்தில் வந்து உடனடியாக போய் சேரணுங்கிறக்காக தான் 17ஆம் தேதி உங்கள் ஏரியாவில் வேளச்சேரியில முதல் மொய் வைக்கிறாரு. அதாவது எந்த விஷயத்தை எங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு வரைமுறை இருக்கு ப்ரோ. வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம்னா அது வேளச்சேரியில இருந்து தொடங்க. வேளச்சேரியில பாதிக்கப்பட்ட நிவாரணம்னா ராமநாதபுரம் வந்து தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய 2வது கண்மையை கொண்ட ஒரு ஊரு. பெரிய கண்மை இருக்கு. கடல் தண்ணியா கொக், அதாவது நாரை பறக்காத அந்த ஊருன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா நடுவுல வந்து எதுவுமே இடம் ஃப்ரீயா இல்லாததுனால வெறும் வாட்டரா இருக்கும். அதனால அது வந்து இலைப்பாற முடியாது. அதனால மேலே பறக்காது. அதனால நாரை பறக்காத ஊருன்னு எங்க ஊரை வந்து அப்படி இல்லைங்க. இடையில வந்து எங்கேயாவது பைபாஸ்ல நின்று தண்ணி குடிக்கிறக்கு இறங்கணும். தண்ணியே இல்லாத ஊர்ல எதுக்கு இறங்கிட்டு நம்ம நான் ஸ்டாப்பா போயிருவோங்கிறது வாட்டர் பாடிஸ் தான் போ. ஒன்னும் சால்ட் இல்ல, குட் வாட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லா சீஸ் அண்ட் லேக்ஸ் இந்த மாதிரி கவர்ட் பை அவர் சிட்டி. கிரீஸு சுவிட்சர்லாந்தை கேட்கல, ராமநாதபுரம் தான் ப்ரோ. ராமநாதபுரம் தான் சொல்லிட்டு இருக்கேன். மருத்துவர் ராமதாஸ் இந்த ஆமா அப்பாவும் பையனையும் பாராட்டணும். ஆமா பாராட்டணும் கண்டிப்பா. ஏன்னா இப்ப நம்ம தண்ணி இதை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அந்த கூவம் ஓரத்துல வந்து எதுவுமே வந்து கட்டடங்களுக்கு எல்லாம் அனுமதி கொடுக்காதீங்க. கட்டுமான நிறுவனங்களோட லாபங்களுக்காகவும் தனிநபர்களோட லாபங்களுக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அனுமதி கொடுத்து இன்னும் சீரழிக்காதீங்க. சிஎம்டிஏவையும் அப்படி கண்டனம் வந்து ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. அவங்க பையன் அவர் வந்து நீங்க ஒரு எக்ஸாம் வச்சுட்டு 2 வருஷம் கழிச்சு ரிசல்ட் விடுறது குரூப் 2 இந்த விஷயத்த வந்து இதெல்லாம் வந்து சரியே கிடையாது. இதை வந்து நீங்க உடனடியா அதற்கான விஷயங்களை வந்து செய்யணும். இது என்ன அமைப்பா இல்லைன்னா கலைச்சிடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து கடுமையா சொல்லியிருக்காங்க. இல்ல நமக்குமே வந்து நிறைய பேர் வாட்ஸ்அப் குரூப்களில் எப்பயுமே அனுப்பிட்டே தான் இருப்பாங்க சார். இந்த எக்ஸாம் முடிச்சு இல்ல அவங்களுக்குமே நீங்க இது போன்ற நம்ம பாமகவுக்கு ஒரு பொதுவா சில விஷயங்கள் சொல்லுவாங்க, எல்லா விதமான அறிக்கைகளும் வந்து வந்துடும் அப்படின்னா அவங்க தேடுறதை தாண்டி பொதுவான அந்த அமைப்புகள் இருக்காங்கல்ல, ஒவ்வொரு துறை சார்ந்த அந்த அமைப்புகள் வந்து எப்போதுமே இந்த மாதிரி எதிர்கட்சியில் இருக்கவங்கள தான் போய் அணுகுவாங்க. நாங்கள் போராடிட்டு இருக்கோம், நீங்களும் இதை பற்றி பேசுங்களேன் அப்படின்னு ஒரு சீமானை போய் பார்ப்பாங்க, எடப்பாடி பழனிசாமி அவரை பார்ப்பாங்க, ராமதாஸை பார்ப்பாங்க. இந்த மாதிரி அப்படி நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி ஒரு கோரிக்கை இருக்க போயிருக்கலாம், இல்லை அவங்களே கூட முன் வந்து பண்ணியிருக்கலாம். இருந்த போதும் அரசியல் ரீதியாக நம்ம வந்து விமர்சனங்கள் உண்டு. அவங்கவுங்க சில பல சம்பவங்களுக்காக நம்ம வந்து அவங்களை விமர்சித்திருக்கிறோம். ஆனால் இருவருமே ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வந்து முன்வைத்திருப்பதால் இருவருக்குமே நம்ம வந்து ஒரு சபாசை வந்து தெரிவித்துக் கொள்ளலாம். வேளச்சேரியில் இருவர் மூழ்கி இறந்தாங்கல்ல, அதாவது அன்னைக்கு கடந்த திங்கட்கிழமை வந்து தண்ணியில் இருந்தாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் 4-5 நாள் கழித்து தான் அவங்களோட உடலை கிடைச்சு. நரேஷ் ஆமாம் அவங்க ரெண்டு பேத்துக்குமே இப்போ வந்து நிவாரண உதவி அறிவிச்சிருக்காங்க. நரேஷின் குடும்பத்துக்கு 16.85 லட்சமும் ஜெயசீலன் அவர்களின் குடும்பத்துக்கு 15.45 லட்சமும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இழப்பீட்டு தொகையாக வழங்கியிருக்காங்க உத்தரவை ஏற்று. ஆனால் எந்த உயிருக்குமே இழப்பீடு அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது அப்படின்னாலும் இது ஒரு டிசாஸ்டர். அதுவும் இவங்க ரெண்டு பேரை ஏன் இன்னைக்கு வேலைக்கு கூப்பிட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னும் முழுமையான விசாரணை தேவை. இருந்த போதிலும் இந்த இழப்பீடு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவும் அப்படின்னு நம்புவோம். ஆமாம் நிச்சயமாக. தோனி மேலே 2 கேஸ் அதாவது தோனி மேலே கேஸ் இல்லை, 2 சம்பவம் இன்னைக்கு வந்து தோனி பண்ணியிருக்கா. அப்படி ஒன்று வந்து தோனி சூதாட்டத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொன்ன ஒரு அதிகாரி, எஸ் அவர் மேலே வந்து 100 கோடி ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தா. அப்படி தோனி சம்பத்குமார் அப்படிங்கிற அந்த ஐபிஎஸ் அதிகாரிக்கு தான் வந்து 15 நாள் ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. ஏன் சாருக்கு ஏன் எதுவுமே அப்படி இப்படின்னு சொல்லாமல் சும்மா ஏன் அடிச்சு விட்டுருக்காப்ல அந்த மாதிரி பெட்டிங்க இல்லை என்ன சொல்றது. அங்கே இப்போ நான் சாதாரண ஆள் மேலே சொன்னோம்னா பெருசாக ரீச் ஆகாதுல்ல. தோனி பண்ணாரு, சச்சின் பண்ணாரு, 15 நாள் சிறை இப்போ ரீச் ஆகிட்டா. அப்படி ஆமாம் தோனிக்கு இன்னொரு ஒரு அங்கீகாரமா இந்திய பிசிசி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே சச்சினோட நம்பர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 10 நம்பரை இந்தியாவில் இருக்கிற எந்த கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் பர்சனும் யூஸ் பண்ண முடியாது அவங்க ஷர்ட்ல, வேற நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ சேவாகெல்லாம் ஃபர்ஸ்ட் 44 வச்சிருந்தாப்புல, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நம்பரை எல்லாம் சுத்திட்டு இருந்தாப்புல, அந்த மாதிரிலாம் இல்லாம 10 அப்படிங்கிற நம்பரை யாரும் யூஸ் பண்ண முடியாது. 10 அப்படிங்கறத சச்சினுக்கு ரிசர்வ் பண்ணி ரிட்டையர் பண்ணிட்டாங்க சச்சின்.
அந்த மாதிரி தோனியோட நம்பர் 7 அப்படிங்கிறதையுமே வந்து தோனிக்கு அப்படின்னு பிளாஸ் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இனிமேல் 7 அப்படிங்கிற நம்பரை யாருமே யூஸ் பண்ண முடியாது. இந்தியாவை பொறுத்தவரையும் 7 அப்படின்னா அது தோனி தான் இனிமேல். சே, ஏன் சௌரவ் கங்குலி உங்களுக்குலாம் அந்த மாதிரி விளக்கு தரல? அவங்க அந்த அளவுக்கு சாதிக்கல அப்படின்னு பிசிசிஐ நம்புது. அவர் செக்ரட்டரியா கூட அடிச்சிருக்காரு. அவங்க பிசிசிஐ நம்பல, அணியை வந்து முன்னேற்றி கொண்டு சென்று பிசிசிஐ நம்பல, ரசிகர்களும் நம்பல. ஓஹோ, ரசிகர்கள் நம்பலன்னு நீங்க சொல்லக்கூடாது. இல்லைங்க, சொல்றேன். இல்லாட்டி வெஸ்ட் பெங்கால் மாநில ரசிகர்கள் வந்து நேரம் சண்டை போட்டிருக்கணும்ல. பிரின்ஸ் பிரின்ஸுங்கிறீங்க, பிரின்ஸுக்கு ஒரு நம்பர் ஒதுக்க மாட்டீங்களா? செயல்பாடுகளை பார்த்தா அவருக்கு தான் அந்த விளக்கு வந்து பிசிசிஐ கொடுத்துருக்கணும். சரி, பரவாயில்ல, அரசியல் தாண்டி செயல்படுறாங்க, பரவாயில்ல. 800 வட சென்னையை வந்து திமுக மறந்து விட்டது, திமுக கைவிட்டது அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட். சிபிசிஎல் அந்த நிறுவனம் வந்து எண்ணெயை கொட்டியது அப்படிங்கிறத நம்ம பருந்து பார்வை காட்சியில் இருந்து நிறைய விஷயங்களில் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக அந்த ஏரியாவே வந்து எண்ணெயில் முக்கிய எடுத்த மாதிரி தான் இருக்குது. குரூடா இல்லை, அதுவும் நீதிமன்றமும் சரி, பசுமை தீர்ப்பாயத்தில் விவசாயிகளும் ரொம்ப கடுமையான விஷயங்கள்லாம் முன் வச்சிருப்பாங்க போல. அந்த அவங்கள பயன்படுத்துறது, அல்றதுக்கெல்லாம் வந்து ரொம்ப கையில் இது பண்ணுறது, கருவிகள் இல்லாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கண்டனங்கள் வந்து வந்திருக்கு போல. அதிகாரிகள் அல்ல வேண்டிய தானே, அப்படிலாம் விவசாயிகள் வந்து தீர்ப்பாயத்தில் சொல்லியிருக்காங்க போல. இப்போ உதயநிதி சார் போய் பார்த்துருக்காரு, என்ன சொல்லியிருக்காங்க? ஆமாம், உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதன், சுப்ரியா சாகு செயலாளர், மேயர் பிரியா ராதாகிருஷ்ணன் எல்லாரும் போய் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு ஆய்வு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் இனிமே தான் வந்து வரும் அப்படின்றது தான் விஷயமா இருக்கு. அடுத்த வந்து சூரி ஏற்கனவே வந்து விடுதலை படத்தில் வந்து பயங்கரமா பட்டைய கலப்புனாரு. கொட்டுக்காளி படம், வினோத்ராஜ் அவர் ஏற்கனவே வந்து கூழாங்கல் அப்படிங்கிற படம் மூலயமா பயங்கர பாப்புலர் ஆயிருந்தபடி ஆஸ்கருக்கு இந்தியா சார்பாக அனுப்பின படம். அவரோட இரண்டாவது படமான கொட்டுக்காளி அப்படிங்கிற படமும் இப்பயே ரீச் வர ஆரம்பிச்சிருச்சு. பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு அவரோட படம் இதுதான் முதல் படமா தமிழ்ல? பிரீமியர் ஆறது இதுதான் முதல் படம் தமிழ் வேர்ல்டு சினிமா அப்படிங்கிற அந்த கேடர் கீழே பிரீமியர் ஆறது. முன்னாடி தமிழ் படங்கள் பெர்லின்ல ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிருக்கு, ஸ்கிரீனிங் ஆயிருக்கு. ஒரு படம் ரிலீஸே அங்கே ஆகிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் பெர்லின். அப்படியா? வேற ரெண்டு மூணு படங்கள் தமிழ் படங்களே ஆயிருக்கு. ஓகே, இன்னொன்று ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ங்கிறது ஒரு லாபி அந்த மாதிரி விஷயங்களாக இருக்கணும் வைங்களா. ஆனால் வினோத்ராஜ் அவருடைய ஃபிலிம், அவர் அந்த அவர் ஒரு ஊரை காட்டுற அந்த விஷுவல்ஸ் இருக்குல்ல, அதுக்காக தான் அவருக்கு அந்த ரீச் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய டைரக்டர் இல்லை பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனினா இப்படியான வாய்ப்புகள் கிடைக்கும். வினோத்ராஜ் வந்து அவரோட ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற நம்பிக்கையில் தான் அவருக்கு இந்த ரீச்லாம் கிடைக்கும். வாழ்த்துக்கள், நம்ம வாழ்த்துக்கள் கட்டாயமாக. ஆதிக் ரவிச்சந்திரனும் பிரபு மகளும் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அது அந்த நியூஸுமே பார்த்தோம். எல்ஐசி லவ் டுடே படத்தின் ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் அவரை வச்சு விக்னேஷ் சிவன் எல்ஐசி அப்படிங்கிற படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் அவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனியில். இது ஏற்கனவே சிவகார்த்திகேயன் பண்ண வேண்டிய படம், அந்த படத்துல இப்ப வந்து பிரதீப் விக்னேஷ் சிவன் வந்து இதுக்கு முன்னாடி என்ன அஜித் வச்சர் படம் பண்றதா இருந்தபடி இல்ல போடாப்படி வந்து அதுக்கப்புறம் வேற எதுவும் பண்ணிருக்காரு. பாஸ் அதெல்லாம் நிறைய பண்ணிருக்காரு. பாஸ் ஹலோ, வாட் டு யூ திங்க் ஆஃப் விக்னேஷ் சிவன்? அதுக்கப்புறம் இல்லங்க, நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். எனக்கு போடாப்படியும் அமைஞ்சிருக்கு. இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த எல்ஐசி அப்படிங்கிற டைட்டில் வந்து இது எங்களோடது, நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எல்ஐசி அவங்க சொல்லல. அவங்க சொன்னா நியாயம் தான். எஸ் எஸ் குமரன் ஒருத்தர் இருப்பார், மியூசிக் டைரக்டர், ஒரு படம் டைரக்ட் பண்ணி, அவர் வந்து இது வந்து என் டைட்டில், நான் 2015 புக் பண்ணி வச்சிருக்கேன், எங்கிட்ட வந்து கேட்டாங்க, விக்னேஸ்வரன் அசிஸ்டன்ட் வந்து கேட்டாரு, நான் வந்துட்டு இல்லைங்க இந்த டைட்டில் என்னோடது, நான் என் கதைக்காகவே எடுத்து வச்சிருக்கேன், அதனால புக் பண்ணி கொடுக்க முடியாது, அதான் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அதெல்லாம் தாண்டி போய் வைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இவங்கெல்லாம் வந்து என்ன அப்படிங்கிற டோல்ல டீல் பண்ணிட்டாருங்க அப்படிங்கிற ஆதங்கத்தை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி நாய் சேகருங்கிற டைட்டில் ஒரு பஞ்சாயத்தாச்சோ, அதே மாதிரி எல்ஐசி அப்படிங்கிற டைட்டிலும் ஒரு பஞ்சாயத்து போயிட்டு ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்ல போய் நிற்கும். பார்ப்போம் எல்ஐசி யாரு கிடைக்குதுன்னு, எல்ஐசி ஷேர்ஸ் யாரு கிடைக்குதுன்னு பார்ப்போம். எல்ஐசியில் ஃபர்ஸ்ட் காசு போட்டவங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம். இன்னைக்கு வந்து இவ்வளோதான் நம்ம கிட்ட நியூஸ் இருக்கு, வேற வழி இல்லை. நன்றி, நன்றி. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடென்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல் ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ்.